ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சுந்தரி சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பாப்பா. நீங்கள் எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, சுந்தரி கலெக்டர் ஆகி ஊருக்கு வராங்க, கூடவே அவங்க அப்பா தாவும் அனுவோட குழந்தையும் வராங்க. சுந்தரிக்கு வந்து மாலைலாம் போட போகிறாங்க. அப்போ சுந்தரி சொல்கிறாங்க, நான் இப்போ என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு மாலை போடுறீங்க, எனக்கு மாலைலாம் வேண்டாம், நான் சாதித்த பிறகு எனக்கே தன்னால் பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நான் உங்களில் ஒருத்தி அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போக போகிறாங்க. அப்போ அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு நாயும் வேணும்னு. அப்போ என்னம்மா வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஒரே மகன், என் வீட்டுக்கார் பேச முடியாது, என் மகன் சொன்னால் சோத்தெல்லாம் விற்றுட்டு என் கூட வந்துருங்கம்மான்னு சொன்னால் அதனால் பெங்களூர் போயிடலாம் அப்படின்னா, அதுக்காகவே நாங்களே கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் கொடுத்தோம், கடைசியில் சொத்தெல்லாம் வாங்கிட்டு எங்களை காசியில் போய் விட்டுட்டு வந்துட்டேன் அம்மா, என் வீட்டுக்கார் வந்து இதை தாங்க முடியாமல் செத்து போயிட்டார், அங்கேயே கிடக்காரு, எப்படியாவது இந்த ஊரில் வந்து புதைக்கணும்னு நினைக்கிறேன், கையில் சுத்தமாக காசு இல்லை, நீங்கள் தான் உதவணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் மகன் எங்கம்மா இருக்கான்னு கேட்குறாங்க. என் மகன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பிறகு போலீஸ் மூலமா சுந்தர் விசாரிக்க சொல்றாங்க. அப்புறம் அவங்க மகனுக்கு ஃபோன் போட்டு சொல்றாங்க, உங்க வீட்டில் ரெண்டு டெட் பாடியும் கஞ்சா பொருள் இருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம், இல்லைன்னா உடனே இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பதிலடிச்சுட்டு அந்த அம்மாவோட மையம் வந்துடுறா. வந்தோடனே கேட்குறாங்க, உன்னை பெற்றவங்க எங்கே இருக்காங்க கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, காசில் விட்டு வந்துட்டேங்கிறான். அவளை கேட்கவுமே சுந்தரி ரொம்ப டென்ஷனாக ஆகிறாங்க. இதை சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லை, நீ அவங்க பாரம்பரிய நினச்சினா நீ என்ன உயிரோடு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. இப்போயே உன் பேரில் சொத்தை பூரா உங்கள் அம்மா பேரில் எழுதி வைக்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா உன எப்பயும் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. வேகமாக அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றான். நான் இதை நம்பி ஏற்பட்ட பணம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. போய் பிச்சைடுறா அப்படிங்கிறாங்க. இப்போ சொத்தை பூரா அவங்க அம்மா கையில் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் புருஷனுக்கு கடைசி செய்கிற காரியத்தை அவன் செய்ய சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சுந்தரி சொல்கிறாங்க, அவன் செஞ்ச கட்ட வேகாதமா எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்ய தான் உனக்கு உரிமை இருக்குது, எங்கள் அம்மாக்கே நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டனா அந்த அம்மா சொல்கிறாங்க, அம்மா உன்னை பார்க்கும்போது எனக்கு சாமியே பார்க்குற மாதிரி இருக்குமான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. அவன்ட்டு பார்த்தா கிருஷ்ணாவும் மாலினியும் சுந்தரிக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்க புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அது சுந்தரி தான் திறந்து வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுந்தரி இன்றைக்கி தான் கலெக்டர் ஆகி புதுசாக என்ட்ரி கொடுத்தனால அங்கே கேக் வெட்டி கொண்டாடணும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அப்புறம் கேக் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் புதுசாக ஒரு வில்லன் என்ட்ரி ஆகிறாரு. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா மீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.